Morning to all of you. Good morning, sir. You can't even like good morning to all of you. Good morning, sir. Much better. This is like a grammar. Let me say it for the last time. Good morning to all of you. Good morning, sir. Much better. And today is a very important day for all of us. And it is very, very special for me. Personally for me. Because in the group here, and again, I can claim that I am the person who knows Chairman for the longest period, 1947. We call ourselves the midnight children. Midnight children, we were there when India became independent. 1947, August 1947, we became independent, we were there. So we were what we call the midnight children. Salman Rushdie, a beautiful book about it, is very time now. The cinema about Midnight Children. So that way I have a unique, the whole PGP group here, I have the unique distinction of being a Midnight Children and knowing the chairman for the longest period, 1950s lately. My association has continued with a break on all these things. Now what I want to highlight today, and is my own comparison. People are not I have said it before, but you repeat it again. People are not category. One category, they are the people, they go along with the flow. வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியது. அவங்களோட பிளாசத்து என்னென்னா ஓகே இல்ல காடு நம்ம மாதிரி கிரியேட் பண்ணுறாரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். மெஜாரிட்டியாக இருந்த கேட்டகரி இன்க்ளூடிங் ஆல் த போர் பீப்புள் எல்லாம் மெஜாரிட்டி வந்து அந்த கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரி இந்த மாதிரி ஆர்டினரி அப்படி போயிட்டே இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு ஆர்வம். They must come up in life, they must do something extra. The poverty level is the That is the second category. In the second category, they become what you call in English self-complacent mind. Self-complacent, happy with whatever you have got. அவங்க எப்பவுமே கீழே பார்க்காங்க. கீழே பார்க்கையில் நம்ம ஒரு கீழே லெவலில் இருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். ஸோ ஐ அச்சீவ் சம்திங். அவங்க கூட சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸு அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணையில் ஐ ஹவ் கம் அப். ஸோ ஐ அச்சீவ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. செகண்ட் கேட்டகரி அது ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு பதில். ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் ரொம்ப அதிகம். செகண்ட் கேட்டகரி அது ரொம்ப இது ஒரு பிரமிட். அதில் ஹியூமனிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு பிரமிட் இது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இஸ் அ ப்ராட் பேஸ். செகண்ட் கேட்டகரி இப்படி வருது. அந்த தேர்ட் கேட்டகரி இருக்குது. தேர்ட் கேட்டகரி வந்து தேவை டாப் ஆஃப் த பிரமிட். அவங்க என்ன டைப் அப்படின்னா கீழே இருந்து வர வேண்டியது, கஷ்டப்பட்டு வர வேண்டியது. வந்த பிறகு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு they don't stop. The second category மாதிரி ஸ்டாப் பண்ணுறதில்ல. பட் அவங்களோட எய்ம் லைஃப்பில் என்னென்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் மேலே போயிட்டே இருக்கணும். ஐ டு கோ ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே இருக்கணும். அந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் தே ஆர் த பீப்புள் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் த அதர் பீப்புள் சேவ் த ஃபியூச்சர் சேவ் த கண்ட்ரி ஆல்சோ சேவ் த வேர்ல்ட் ஆல்சோ. ஸோ அவங்க தான் தே ஆர் வாட் யூ கால் ஒரு லீடர்ஸ். அண்ட் நடந்த லீடர்ஸ் ஒரு பயணியர்ஸ் அவங்களாம் நம்ம காலையில் தேர்ட் கரெக்டே ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட்
தேர்ட் கேட்டகரி வந்து வேரியஸ் டைப்ஸில் இருக்குது, சொசைட்டியில் இருக்குது, ஸ்டேட்டில் இருக்குது, கண்ட்ரியில் இருக்குது, கம்யூனிட்டியில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. இந்த தேர்ட் கேட்டகரி தான், ஏன்னா தே கோன் மேலே போயிட்டே இருக்கணும், ஹையரணும் ஹையரணும் ஹையர். இட் மேபி எனி ஃபீல்ட், அகாடமிக் ஃபீல்டாக இருக்கும், ஆர்ட்ஸாக இருக்கும், பிஸ்னஸாக இருக்கும், என்டர்பிரினராக இருக்கும், டீச்சராக இருக்கும், இது வேணாலும் இருக்கும். அவங்க வந்து தேக்கோ ஹையரணும் ஹையர். அண்ட் தே ஆர் த பீப்புள் ஹூ சார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சேவ் த கம்யூனிட்டி. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அந்த தேர்ட் கேட்டகரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, வென் தே கோ ஹையர், வென் தே லிஃப்ட் தெம்செல்ஸ், தே லிஃப்ட் நாட் ஒன்லி தெம்செல்ஸ், தே லிஃப்ட் த அதர்ஸ் ஆல்சோ. அவங்க தான் தே ஆர் த பீப்புள் ஹூ சேவ் த வேர்ல்ட், ஹூ சேவ் த கண்ட்ரி, ஹூ சேவ் த கம்யூனிட்டி, ஹூ இஸ் த. அதனால் மூணு கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐ வுட் சே த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் அ வெரி காமன், கோயிங் வித் த ஃப்ளோ. ஆற்றுல ஆற்றுல அடிச்சு போது அப்படியே போகலாம், அப்படியே போயிட்டு போயிட்டு அப்புறமேல ஏதாவது ஒன்று மேலே போக முடியலன்னா ஓகே, இஸ் இஸ் வாட் காட் ஹஸ் கிவன் டு மீ, என்னோட தலைவீதி போதும் அப்படின்னு சொல்லி. செகண்ட் கேட்டகரி வந்து பிறகு தே ஃபீல் ஹாப்பி வித் வாட் தே ஹாவ் அச்சீவ்ட், தே லுக் டவுன், இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். தென் தே மோர் ஆர் லெஸ் ஸ்டாப் அட் தட். அந்த தேர்ட் வந்து லீடர்ஸ். இதில் வந்து ஐ கேன் கிவ் ஏ பர்சனல் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு கேட்டகரியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, யூ ஆல் நோ தட். செகண்ட் கேட்டகரி அது தான் செகண்ட் கேட்டகரி, நானும் சாப்பிடணும், சும்மா வில்லேஜ் பாய்ஸ், நான் படிச்சுன்னு கிடையாது, ஸ்லேட்டெல்லாம் எழுதிருக்கோம், பார்த்துக்கலாம் கூட எழுதிருக்கோம், டெய்லி எங்களோட ரொட்டீன் என்னன்னா, எனக்கு இந்த ஈவினிங்கில் ஒரு படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஹாஃப் அன் அவர் டிசீஸ் வர டெய்லி ஊற்றி கரிசின்லாம் போயிட்டு சாம்பலாம் போட்டு எல்லோரும் கண்ணாடிலாம் படைச்சிட்டு டெய்லி நைட்டெல்லாம் ஜன்வரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சேப்பன் யூஸ் வாக் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு இந்தியா பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கேம் பற்றிட்டு பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களே வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு அப்போ வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து கலெக்டர் அப்படின்னு போலீஸ்காரன் கண்டக்டர் இருக்கும். எங்களோட உலகம் அவ்வளோ சுமாவாக உள்ளத அப்போ எல்லாம் கேட்டீங்கன்னா, எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிங்கன்னா, வாழ்ச்சியோட எயிட் மீன் லைஃப்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஸ் ரொம்ப கம்மியாக ஓட்டிகிட்டு இருக்கோம், பஸ்ஸில் எல்லாமே இதில் நின்றுட்டு போனால் அதை பார்த்தா எம் ஃபிலோஸ்ட் ஒரு பெரிய இந்த லுக்கர் ஒரு அட்வென்ச்சரஸ் லுக்கர் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி. அது கேட்டால் அப்புறம் போலீஸ்காரன் போலீஸ்காரன் அடுத்த லெவல், அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர், அப்புறம் இந்த கலெக்டர் அப்படின்னு. ஸோ அப்போவே சேர்மனுக்கு அப்போவே இஸ் கோல் வாஸ் ஹையர், வாழ்ந்துருக்கமே கலெக்டர் அப்படின்னு. ஈவன் நவ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் பியூரோக்ராட்டிக் செட்டப், தே சே தே ஆல்வேஸ் 3 பர்சன்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பர்சன். ஒன்று வந்து டிஎம்னு சொல்லுவாங்க நார்த்தில், கலெக்டருக்கு அங்கே கலெக்டர்னு சொல்ல மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு. ஒன்று டிஎம், அடுத்தாத்தில் சிஎம், தேர்டு வந்து பிஎம். இந்தியாவில் டிஎம் சிஎம் பிஎம். அதனால் அந்த காலத்தில் கலெக்டர்னால் ரொம்ப டாப் ஃபெலோஸ். சேம் வாஸ் டூ பிகம் ஏ கலெக்டர் அண்ட் ஆல் திங் த ரெஸ்ட். இதில் அந்த புக்கு படிக்கையில் யூ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் போட்டு ஹவி வென் த்ரூ திஸ் ரூட் அண்ட் ஆல் திஸ் திங். சென்னையில் போய் அவரோட ட்ராக் மாறிச்சு, ஹி வாஸ் கீன் டு பிகம் ஐஏஎஸ் அண்ட் ஆல் திஸ் திங். பட் அங்கே வில் பிகம் ஏ ஸ்டூடெண்ட் லீடர், ஸ்டூடெண்ட் லீடர் ஆனவுடனே இந்த கலெக்டர் அவரோட ஆம்பிஷன் அச்சீவ் பண்ண முடியல. சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி அப்படின்னு, அட் தட் யூ வில் பி
hearing from the book reading learning. And my second category, I belong to the second category. Village life, MPA, UPSC exam, and I got into the civil service. I felt very happy. ஒரு கண்ட்ரி ப்ராக்ரஸ் ஆகிட்டு ஒரு சொசைட்டி எல்லாம் ப்ராக்ரஸ் ஆகிடா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லீடர்ஸ் லைக் அவர் சேர்மன். ஐ டோல்ட் யூ பிஃபோர் தே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னாடியே தே நாட் ஓன்லி லிஃப்ட் தெம் செல்ஸ் தே லிஃப்ட் ஸோ மெனி அதர்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் இருக்கோம், சுகர் ஃபேக்ட்ரியில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹோட்டலில் இருக்காங்கன்னா ஆல் பிகாஸ் தட் ஒன் மேன் அஃபெக்ட். It is his effort and his ambition and his hard work and his aim and all these things. But then, one of the altruism of my mother, one hill climb. Next to one, the other one, a hill climb. Another climb, one of the third, is not a hill climb. And the Marie belongs to that category. So, I feel very happy and proud to have been associated with him. I retired from the foreign service. I had a flat, nice flat and everything in Delhi. I was quite comfortable. And I was in Delhi and I was working also there. I never stopped working. Immediately after retirement, I started working on a foundation, Delhi La Foundation for Aviation and Sustainable Tourism. But when the chairman called me here, I was just a bit hesitating, every family allowed to give you one again. But still I took a relationship with Vulandura. He has come up so much in life, he has built so much in educational institutions. He has a quality education, but instead of my doing work there, why not we do some work for him? I had to make a sacrifice, a family sacrifice, then I came here. For 20 years, I have no regrets. It's the family and all these things, but I have no regrets at all. Because it's a beautiful campus. The campus is beautiful. And you are all young people. And the campus is recovering, and vice versa, because of you, principals here, faculty, and the students. So I have absolutely no regrets, and I feel healthy also. Not only mentally, physically also, I feel healthy. Now, my point today, you are all in academic life. You know, you are all teachers. Teachers means you are doing a very, very noble is, of course, very cliche in English, but noble is a cliche. But what I would say is that number one is a very highly responsible job. Responsible job. Second, I would say, interesting, responsible in the sense, future of so many thousands of students. So, the daily is healthy, but for your career, you will be amazed. Thousands of people, principals in Malabarina, thousands of people will be there. You will be teaching, not only teaching, you will be influencing them, and you will be touching the lives of thousands of people. Another, it's a very, very responsible job. It's a very interesting job. In the B.A. training, seminar, teaching is learning, learning is teaching. When you teach, you not only teach, you learn. You learn in the sense, you go on updating it. I think all the students are not bright students. You go on updating your knowledge. Second, you are learning how to teach. சப்ஜெக்ட் மாதிரி நடந்து பிரயோஜனம் இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவு டு டீச் பேக்கேஜி, ஹவு டு யூ ப்ரெசன்ட் இட் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலர்லி இப்போ பார்க்குறேன், இந்த கொரோனா பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் டோட்டலி யுவர் டீச்சிங் ஸ்டைல், யுவர் டீச்சிங் கேரியர் ஹஸ் காட் எ டிராஸ்டிக் ரெவல்யூஷன். டிராஸ்டிக் ரெவல்யூஷன் இன் த சென்ஸ், இன் அடிஷன் டு த கிளாஸ் ரூம் டீச்சிங்,
You have to learn to teach them online like teaching. Your student may be sitting in America, maybe in Dubai, maybe a whole life. Not only that, not only your students, others are also watching you. And all this is a new style of learning. You take any situation, there's always the other side. You know, if you take a dark situation, there is a brighter side. If you take a brighter situation, there is a dark side also. You know, there is a very, very turning point for you. It's a very important lesson also. That's why it's called teaching is learning, learning is teaching. So as a teacher, another very important thing, Chairman made his career in teaching. You know very well, he got a gold medal, he did research, WMA, PhD, he was a good teacher. He was a good teacher in America. In America, he was a vice president, Kamala Harris, ஒரு இந்தியன் இஸ் கெட்டிங் அப்பாயின்மெண்ட் இன் கீ போஸ்ட். அதனால் அங்கே போய் சேர்மன் ஹஸ் மேட் ஏ மார்க் ஃபார் ஹிம்செல்ஃப். அந்த யூனிவர்சிட்டியில் அங்கே அகாடமிக் ரிசர்ச் எல்லாத்துலேயும் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி யூனோ ஐ லைக் ஹிம் ஃபார் ஹிஸ் சைட். அப்கோர்ஸ் என்டர்பிரனர் ஆகிட்டார், எஜுகேஷன் ஆகிட்டாரு, அதெல்லாம் செகண்ட் ஒன். பட் ஃபர்ஸ்ட் பார்ட், ஐ நோ யூ மஸ் எ டீச்சர், இஸ் அ வெரி குட் டீச்சர். So he's there. So in the, when you are participating in the Founders Day celebrations, this would serve as a motivation to you. In the number one world, this is where you know the Gandhian influence is very important. It's got a role. It has got the in the whole scheme of things in the world. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. பாருங்க, கூட்டுற ஆயா இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. டீச்சர்ஸ் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் இருக்கு, பாலிட்டிஷியன் இருக்கு, எல்லாம் ஏன்னா ஹார்மனி. ஹார்மனியில் எவ்ரிபடி ஹஸ் காட் எ ரோல் டு பிளே இன் ஆஃபீஸ்க்கு. அதனால் வாட் எவர் ரோல் பியர் காட், வாட் எவர் ஒர்க் பியர் காட், இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ டூ அவர் பெஸ்ட், யுவர் பெஸ்ட் விட் கம். அதில் யூ ஆர் ஆல் ஃபார்ச்சுனேட். நீங்கள் டீச்சிங் இருக்கிறதுனால யூ ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் இன் த சென்ஸ் தட் யூ கேன் எஜுகேட் த பீப்புள், யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள், யூ கேன் மோட்டிவேட் த பீப்புள், யூ கேன் சர்வ் அஸ் எ ஒரு இன்விசிபிள் ஃபவுண்டேஷன். உங்கள் நீங்கள் எப்படி சொல்லிக்கிட்டு, எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இருக்கு. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனாக இங்கே பாருங்களா, இப்போவே யூ கேன் சி த ரிசல்ட்ஸ். ஹெச்எம்சிஎஸ் ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள். எல்லாம் இன்ஜினியரிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்து நல்லா இது பண்ணிங்கன்னா, ரொம்ப அவன் மாத்திரம் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அவன் ஃபேமிலி முன்னால் வரும், அந்த சொசைட்டி, த வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் தட் கம்ஸ் அப். ஏன்னா எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இட் இஸ் அ மல்டிப்ளேயர் எஃபெக்ட். இந்த மல்டிப்ளைஸ் குட்டி போடுறது தமிழில் கேட்டான். ஏன்னா இட் காட் அ மல்டிப்ளேயர் எஃபெக்ட். யூ கிவ் அ குட் எஜுகேஷன், இட் காட் அ ட்ரெமெண்டஸ் மல்டிப்ளேயர் அண்ட் பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஆன் த பர்சன் கன்சர்ன், ஹீஸ் ஃபேமிலி, ஹீஸ் சொசைட்டி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த ஏரியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் திஸ் ரீசன் இஸ் எஜுகேஷன். நானே பார்த்தேன் எல்லா 50 இயர்ஸ் அப்படின்னு. இந்த எஜுகேஷனால் தான் நல்லா கற்றுச்சு, நல்லா வாழ்க்கையில் முன்னேறி உலகம் பூரா இருக்காங்க. ஏன்னா ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நான் எப்போவுமே யூனோ வெரி வெல், ரைட் ஃப்ரம் த பிகினிங் லாஸ்ட் 20 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும், யூ ஆர் நாட் அன் இந்தியன் சிட்டிசன், யூ ஆர் அ குளோபல் சிட்டிசன். அந்த வார்த்தையை நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ லாஸ்ட் வீக் இந்த இன்ஜினியரிங் பிரின்சிபால் ஸ்ரீ ஆர்கனைஸ் வெபினாரில் அவன் பேர் என்ன கரஸ்பாண்டன்ட் எப்போவுமே குளோபல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஸ்டாண்டிங் ப்ரூஃப்.
When he told that, I felt so happy. Or a tremendous satisfaction, or a tremendous sense of achievement, or a tremendous sense of fulfillment, whatever. And on this day, Founders Day, the most important thing I want to tell all of you, try to be like that. Try to be a good teacher. Try to lift yourselves. Try to lift the others also. You know, the social situation in the profession is not only, is not just a profession. It is a service oriented. It is a noble service, it's a very noble service. So the Founders Day, this is what I want to tell all of you. Be a good teacher, be a sincere teacher, be a great teacher. Valkyla Pura, the student of the Pongala Nyavanchi. So in your hand, and you play your role in building up a building and shaping the character, the building, shaping the knowledge, and also in building up a very good society. So once again, I tell you, I feel very happy, I feel very proud of having been associated with the Chairman Bangali. Six decades, 1957, I would say 7 decades. Okay, 7 decades. So I would call it the lucky 7 decades. 7 under for me, the lucky number. I've been lucky. For the 7 decades, I had the proud privilege of doing. And now for the last 2 decades, working with them also. So once again, happy birthday to Chairman. And in that process, I wish all of you a good life, a prosperous life, and the most important, very, very, very productive life, intellectually, morally, it's a very productive life. Thank you. Thank you, sir. Thank you for your valuable address. Now I request Mr. Parthi to deliver a kavita. அவையோருக்கும் ஆண்டோருக்கும் வணக்கம். நம்ம கஸ்பானந்த் சார் சொன்ன மாதிரி அப்போல்லாம் கண்டக்டராக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்னு சொன்னார். ஒரு கண்டக்டராக இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்னு சொன்ன எங்கள் தலைவர் இன்னைக்கு சைலண்டாக பேக் அடிச்சு கம்மி உட்காந்துட்டாரு. அதனால் இன்னைக்கு நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருடைய பாணியில் இல்லாமல் வேற ஒரு பாணியில் சேர்மனை வாழ்த்து போகிறேன். வாடாய மச்சி வாழக்க பச்சி மூவடம்பு பிச்சு போட்டிடுவேன் பச்சின்னு சொன்ன நம்ம டிஆர், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாத்தையும் கொடி கட்டி பிறந்த டிஆர் உடைய பாடலை நம்ம சேர்மனை வாழ்த்தலான் இருக்கேன். ஒரு வாழ்த்து மாடல். 11 முன்னாடி 10 பெரிய சாமின்னா கெத்து, ஒயிட்டுக்கு பேரு வெள்ள, நீங்க தானே எங்க எல்ல, கைக்கு போடுறது காப்பு, பெரிய சாமி தான் டாப்பு, திருநெல்வேலிக்கு ஒரு ஆரிச்சாமி, நாமக்கலுக்கு நம்ம பெரிய சாமி, காப்பியில போடுறது சக்கரை, சேர்மேன் நம்ம மேல காட்டுறது அக்கறை, பொங்கலுக்கு வாங்கணும் கரும்பு, பெரிய சாமி உள்ளம் இரும்பு, தண்ணி பிடிக்க வேணும் கேனு, நீங்க தானே எங்க டானு, பைனான்ஸ்ல போடுறது சீட்டு, நம்ம சேர்மேன் போல ஆள் இருந்தா காட்டு, டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் கொல்லிமலை பெரிய சாமி, டோல்கேட்டுக்கு இந்த பக்கம் பழனி பெரிய சாமி, குளிருக்கு வேணும் போர்வர், பிஜிபி சாம்ராஜ்யமே உங்க வேர்வர், முக்கணிகளில் ஒன்று பலா, நீங்க தானே எங்க வாழ்க்கையில ஒளி வீசும் நிலா, சம்மர்ல சாப்பிடணும் நுங்கு, நீங்க தானே எங்க கிங்கு, கோகனட் இருப்பது தென்னமரம், பெரிய சாமி தான் எங்க ஆலமரம், கரண்ட்டுக்கு வேணும் ஒயரு, நம்ம சேர்மன் சாரு ஃபயரு, சொர்க்கம்னா எவண்டா, பெரிய சாமிக்கு நிகர் எவண்டா, பேக்கரியில கிடைக்கும் பண்ணு, நம்ம சேர்மன் கடவுளோட சன்னு,
மினிட்டுக்கு அடுத்தது அவர் நம்ம சேர்மன் சும்மா டெரர் மோட்டு பட்டுல வர போலீஸ்காரர் பேர் சிங்கம் பெரியசாமி மனசு ரொம்ப தங்கம் தம்பிக்கு மூத்தவன் அண்ணன் நீங்க தானே எங்க மன்னன் வித்வான் வாசிப்பது கடம் நீங்க தான் நாங்க ஃபாலோ பண்ற தடம் செண்பகமே செண்பகமே சொன்னது ராமராஜன் நீங்க தானே எங்க ராஜராஜன் வெத்தலைக்கு போடுறது பாக்கு என்னைக்கும் மாறாது உங்க வாக்கு திருப்பதியில தருவாங்க லட்டு உங்களால தான் எங்களுக்கு துட்டு மதுரையை ஆள்வது மீனாட்சி உங்களை ஆள்வது விசாலாட்சி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அது புரட்சி தலைவருக்கு நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க முன்னேற இது உங்களுக்கு எங்களுக்கு நினைத்தவுடன் பயம் வருவது எனக்கு கோகிலாவிடம் மட்டுமல்ல உங்களிடமும் தான் நீங்கள் என்றும் நலமுடன் வளமுடன் வாழ எல்லா நிலையினை வேண்டுகிறேன் நன்றி தேங்க்யூ அதே நேரத்தில் நிறைந்த கருத்துக்களோடு தனது கவிதையை பரிசளித்தமைக்கு நன்றி அடுத்ததாக நமது பிசியோதெரபி கல்லூரியின் டாக்டர் ஆனந்தன் அவர்களை கவிதை பாட வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் காலை வணக்கம் சர்க்கரை நாயகரே இனிய வணக்கம் நீங்கள் உலவாத புத்தகம் இன்னும் அச்சேறவில்லை படிக்கும் உங்களை அந்த புத்தகத்திற்கும் பிடிக்கும் புத்தகம் வாசி கேள்விப்பட்டிருக்கிறோம் புத்தக வாசியாக உங்களைத்தான் பார்க்கிறோம் உங்களது வசிப்பிடமே புத்தகம் என்றால் பெருமை கொள்கிறது அந்த புத்தகங்களும் இதய ஒளியில் இருமாப்பிள்ளை இளைஞர்களுக்கு முன்னுதாரணம் நீங்கள் முத்துக்காப்பட்டியின் முதல்வரே உங்களின் பிறந்த நாளுக்கு எங்களை நன்பு முத்தங்கள் 82 எளிதாய் கிடக்கும் இதுவும் நடக்கும் எங்களை கைப்பிடித்து 8 தூரம் வரை நடத்தி போங்கள் உங்கள் வழிபடிந்து நாங்கள் வருகின்றோம் ஆகவே இனிய வாழ்த்துக்கள் எங்களின் ரோல் மாடலுக்கு நன்றிகள் பல நன்றி இப்பொழுது நமது இதய ஒளி புத்தகத்தின் வாசிப்பு நேரம் இதில் அடுத்தடுத்து உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து ரீடிங்கில் யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முதலாவதாக பிரின்சிபல் சார்ந்த காலேஜ் பிரின்சிபல் ரீட் திஸ் புக் இப்பொழுது முதலாவதாக நம்முடைய செந்தரேஷன் மேம் அவர்களே அழைக்கும் காலை வணக்கம் இன்று நம்மளுடைய சேர்மனோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபவுண்டர்ஸ் டே லாஸ்ட் இயர் லாஸ்ட் பிஃபோர் இயர்லாம் நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் இந்த கேம்பஸ் ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸோட இல்லையா ரொம்ப விழா கோணமாக இருந்துச்சு இந்த இதய ஒளி புக்கை வந்து நார்மலாக நான் வந்து இந்த 4 இயர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாசிப்பாங்க ஆடிட்டோரியத்தில் கொஞ்சம் புது ஸ்டாஃப்ஸ் இருக்கீங்க அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸு தான் அந்த புக்கை வாசிப்பாங்க பட் இந்த இயர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை வச்சு அதை தொடர்ந்து டீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அதில் எனக்கு தே கிவன் மீ த இன்ட்ரோ பார்ட் ஆஃப் த புக் ஸோ இதய ஒளி கொஞ்சம் பழைய ஸ்டாஃப்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நியூவாக ஜாயின் பண்ணவங்க ஸோ திஸ் இஸ் த புக் இதய ஒளி த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட் இல்லையா நம்ம சேர்மன் எழுதுனது ஸோ அதில் இன்ட்ரோ பார்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சேர்மன் அவர் இந்த புக்கை பற்றி இந்த புக்கு எழுதுறதுக்கான காரணங்கள் என்ன என்னென்ன இன்சிடென்ட்ஸ் அவரை மோட்டிவேட் பண்ணது என்னெல்லாம் அவரோட பாதையில் வாழ்க்கை பாதையில் அவர் என்னெல்லாம் கடந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டாக அவர் சொல்கிற மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் நான் ரீட் பண்ணுறேன் ஸோ அதுலேருந்து தொடர்ந்து மற்ற பிரின்சிபல்ஸும் டீச்சர்ஸும் ரீட் பண்ணுவீங்க நான் பிறந்து வளர்ந்தது ஒரு நடுத்தர விவசாய குடும்பம் எங்கள் பரம்பரையை விவசாயத்தை தொழிலாக கொண்டது என் தந்தை ஆரம்ப கல்வி வரையில் தான் படித்திருந்தார் அதனால் தனது குழந்தைகள் அனைவரும் நல்லபடியாக படித்து சிறந்த நிலைமையை அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதற்கேற்ப சிறு வயதிலேயே நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் என்னிடம் இருந்தது அதற்காக நான் தீவிரமாக பாடுபட்டேன் என் வாழ்க்கை பாதை மலர் படுக்கையாக இருக்கவில்லை கல்லும் முள்ளும் நிறைந்த கடின பாதையில்தான் எனது வாழ்க்கை பயணம் அமைந்தது
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பல்வேறு கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் எனது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடைந்தேன். நான் இன்று இருக்கும் இந்த உயர்ந்த நிலைக்கு என் பெற்றோர்கள் மற்றும் எனது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உடன் பணிபவர்கள் என்று பலரும் காரணமாக இருந்தார்கள். எனது முயற்சி கடின உழைப்பு ஆகியவற்றுடன் பலரது வழிகாட்டுதலும் உதவிகளும் எனது முன்னேற்றத்தின் படிக்கல்லாக அமைந்தன. எனது வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கும் போது பிரமிப்பாக உணர்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் மனத்திரையில் அப்படியே படமாக விரிந்தது. அந்த அனுபவங்களை மற்றவர்களுடன் ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. அதைத் தொடர்ந்துதான் இந்த புத்தகம் உருவானது. இது என் சுயசரிதை அல்ல, என் வாழ்க்கையின் அனுபவங்கள், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையின் சுவடுகள், என் இதயத்தின் ஒளி. வாழ்க்கையில் நான் சந்தித்த சவால்கள் துன்பங்கள் ஏராளம். அந்தந்த துன்பத்தை சொல்லி அனுதாபம் தேடவும் விரும்பவில்லை. அதே நேரத்தில் அந்த துன்பங்களை நான் எப்படி எதிர்கொண்டு கடந்தேன் என்ற அனுபவத்தை இங்கே சொல்லி இருக்கிறேன். எனது அனுபவங்கள் இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமாக வழிகாட்டியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அவற்றை சொல்லி இருக்கிறேன். என்னை பொறுத்த அளவில் ஒரு நாள் கூட வேலை செய்யாமல் இருக்க முடியாது. ஓய்வு எடுத்துக்கொண்டு சும்மா இருக்க சொன்னால் என்னால் அது முடியாது. வேலைகளுடன் வாழ்க்கையையும் ரசித்து வாழ வேண்டும். வேலை மட்டும் வாழ்க்கை அல்ல. சோ இது மாதிரி ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் முன்னுரையில ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். இனி தொடர்ந்து மற்றவங்க வாசிப்பாங்க. சோ தேங்க் யூ ஃபார் கிவன் மீ தி ஆப்பர்சூனிட்டி. தேங்க் யூ சோ மச். சோ நமது சரித்திர மன்னன் இதயத்தை திறந்து வைத்து சென்றுள்ளார் டாக்டர் செந்தோவலி மேம். அந்த இதயத்தின் ஒளியாக உங்கள் அனைவரின் முன்பு நிற்பதில் பெருமை அளிக்கிறேன். உலகில் பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவது ஒரு வாழ்க்கையே அல்ல. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் தாங்களும் நன்றாக வாழ்ந்து தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கும் உதவியாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் நடுத்தர விவசாய குடும்பத்தில் அதிகம் படிக்காத பெற்றோருக்கு மகனாக பிறந்த நான் பள்ளி படிப்பை எனது ஊரில் முடித்த பின்னர் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பியூசி படித்து அதன் பிறகு திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பிஏ பொருளாதார பட்டப்படிப்பில் மாநில அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றதுடன் தங்கப்பதக்கமும் பெற்றேன். நாமகிரி என்ற ஒரே பாறை பெரிய அளவில் 65 மீட்டர் உயரமும் 1 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டுள்ளதால் நாமக்கல் என பெயர் பெற்றது. இந்த பாறையின் மீது ஒரு கோட்டை உள்ளது. இது திப்பு சுல்தான் கோட்டை என பெயர் பெற்றதாகும். நாயக்கர் வம்சத்தாரால் கட்டப்பட்ட இக்கோட்டையில் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள அம்மனின் பெயர் நாமகிரி அம்மன். நாமகிரி தாயார் என்றும் அழைப்பார்கள். இந்த நாமகிரி அம்மன் கணித மேதை ராமானுஜத்தின் குலதெய்வம் ஆகும். ராமானுஜம் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்துள்ளார். இந்த கோவிலுக்கு வந்த பின்னர் தான் அவருக்கு கணித சூத்திரங்கள் குறித்த ஞானம் கிடைத்ததாக கூறுவார்கள். எனது கனவில் சிவப்பு நிறத்தில் ஒரு திரை தெரிந்தது. அதில் ஒரு கரம் சில கணித சூத்திரங்களையும் எழுத்துக்களையும் எழுதி காண்பித்தது. அதை நான் கவனமாக பார்த்தேன். பின்னர் கண் விழித்ததும் அவற்றை உடனே எழுதி வைத்தேன். அவற்றை சரிபார்த்த போது அவை முக்கியமான கணித சூத்திரங்கள் என்பதை அறிந்தேன் என்று ராமானுஜமே கூறியுள்ளார். கணித மேதை ராமானுஜம் இங்கிலாந்து செல்லும் முன்பு அவரது தாயார் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்துள்ளார். தனது மகன் வெளிநாடு செல்ல அம்மனின் உத்தரவு கேட்டு பிரார்த்தனை செய்தார். அன்றைய தினம் இரவு அவரது கனவில் வந்த அம்மன் ராமானுஜம் வெளிநாடு செல்ல உத்தரவு வழங்கினார். இதை ராமானுஜத்தின் தாயார் தெரிவித்துள்ளார். இத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த நாமகிரி அம்மன். 1933 இந்த பாறையின் அடிவாரத்தில் மகாத்மா காந்தி ஒரு பொது கூட்டத்தில் பேசினார் என்பது சிறப்பிற்குரிய செய்தி. நாமக்கல் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அடுத்ததாக டாக்டர் மகேஸ்வரன் சாரை அழைக்கிறேன். நன்றி. சேந்தமலம் செல்லும் வழியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் முத்துக்காப்பட்டி என்ற கிராமத்தை அடையலாம். இந்த முத்துக்காப்பட்டி தான் எனது பூர்வீகம். நான் பிறந்த மண். அந்த காலத்தில் இங்கிருந்து நாமக்கலுக்கு சைக்கிளில் செல்வது உண்டு.
ஆனால் இப்போது போக்குவரத்து வசதிகள் அதிகமானதால் ஏறக்குறைய நாமக்கல் நகரோடு சேர்ந்த பகுதியாக முத்துகாப்பட்டி வளர்ந்து விட்டது. தெத்துக்காடு என்ற இடத்தை சேர்ந்த திரு வையாபுரி கவுண்டர் திருமதி செல்லம்மாள் தம்பதியரின் மகளாக பிறந்த பழனியம்மாள் நற்பண்புகள் நிறைந்த குணவதி இவரே என் தாயார். தெய்வ பக்தியும் அயராது உழைப்பும் கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்தினார்கள். பழனி கவுண்டர் பழனியம்மாள் என்ற பெயரில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் ஒற்றுமையாக பிறந்த இந்த தம்பதியருக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். முதலில் பிறந்தவர் சின்னப்பாப்பு என்ற சிலம்பாயி. இரண்டாவதாக 12/1/1939 அன்று நான் பிறந்தேன். பழனி கவுண்டர் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு நான். மறைந்த மனைவி மூலம் பெண் குழந்தைகள் இருந்தனர். ஆண் வாரிசு எதுவும் தங்கவில்லை. இந்த நிலையில் முதல் ஆண் குழந்தையான என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தனர். தேங்க்யூ. The correspondents, respected principals of all colleges and faculty members, we are the latest addition to this PGP group of institution, that is PGP College of Physiotherapy. It gives me immense pleasure and privilege to read out this Sound of Heart book, which was written by our chairman. எனக்கு பிறகு பிறந்தவர்கள் தம்பி பெருமாள் தங்கை பர்வதம். நான் இன்று இந்த அளவுக்கு வளர்ந்த போதிலும் என்னை சுற்றி இருப்பவர்களை அரவணைத்து அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவு உதவி செய்து நானும் வளர்ந்து அவர்களுக்கு வளர வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் எனது தாய் தந்தையிடம் இருந்து சிறு வயதில் கற்றுக்கொண்ட அனுபவ பாடங்கள்தான். எனக்கு நற்குணங்களும் உலக அறிவும் வளர்வதற்கு பெரிதும் காரணமாயிருந்தவர் என் தந்தைதான். நான் துவக்கப்பள்ளியில் படித்தபோது ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகாமல் மற்ற சிறுவர்களோடு விளையாட சென்று விட்டேன். இந்த செய்தி பள்ளி ஆசிரியர்களுக்கு தெரிந்துவிட்டது. Thank you. On behalf of our BGP group of institution, we wish our chairman happy birthday 2021. அப்போதுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. சாயபு வாத்தியார் என்று அழைக்கப்படும் அந்த ஆசிரியர் என் தந்தையின் நண்பர். உடனே அவர் நான் விளையாடி கொண்டிருந்த இடத்துக்கே வந்துவிட்டார். அவரிடம் நான் வசமாக மாட்டிக்கொண்டேன். அந்த வேகத்தில் அங்கிருந்த ஊஞ்சல் மரத்தில் இருந்த ஒரு குச்சியை ஒடித்து என்னை விளாசித்து தள்ளிவிட்டார். உடம்பில் இரத்த காயம் ஏற்படும் அளவுக்கு அடி விழுந்தது. அத்துடன் பள்ளிக்கும் என்னை இழுத்து சென்று விட்டார்கள். பள்ளி விட்டு நான் வீட்டிற்கு அழுது கொண்டே சென்றேன். அப்போது என் தாய் அருகில் உள்ள காட்டில் நடைபெற்ற வேலையை பார்த்து மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார். நேராக அவரிடம் சென்று வாத்தியார் என்னை அடித்ததே அழுதபடியே கூறினேன். அடி விழுந்த இடத்தில் சிவந்து இருந்ததையும் காட்டினேன். இதை பார்த்து என் அம்மா பதறிவிட்டார். கோபமும் வருத்தமும் கொண்டவர்களாக என்னதான் தப்பு செய்தாலும் பையனை இந்த அளவுக்கு வாத்தியார் அடித்திருக்க கூடாது எனக்காக பரிந்து பேசினார். பின்னர் வீட்டுக்கு வந்து உடன் என் அம்மா மிகவும் வேதனையுடன் என் தந்தையை பார்த்து, பார்த்தீங்களா உங்கள் சிநேகிதர் சாயபு வாத்தியார் எந்த அளவுக்கு என் பிள்ளையை போட்டு அடித்திருக்கிறார். இதோ பார் கண்ணு, இனிமேல் நீ பள்ளிக்கூடத்திற்கே போக வேண்டாம். மற்றவர்கள் இப்படி அடிக்கவா நான் பிள்ளையை பெற்று வைத்திருந்தேன். அந்த வாத்தியாரை கண்டித்து வையுங்கள் என்று புலம்பி தம்பினார். அதை கேட்ட என் தந்தை, இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதுதான் வாத்தியார் அடித்திருப்பார். அந்த சாயபு ஏன் இதோடு விட்டார்? இன்னும் 4 விளாசிருக்கலாமே, தப்பு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்று பையனுக்கு தெரிய வேண்டும் என்று கூறினார். அப்போதுதான் என் தவறு புரிந்தது. எனக்கு இது என் வாழ்வின் திருப்புமுனை ஏற்படுத்திய நிகழ்வுகளில் ஒன்றாகும். தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்று புரிய ஆரம்பித்ததோடு இனி இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது என்று உறுதியான எண்ணம் என் மனதில் ஆழ பதிந்தது. அந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கு சமுதாயத்தில் மிகுந்த மரியாதை இருந்தது. ஆசிரியர்களுக்கு தங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி மிகவும் சிரமம் எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தனர். ஆனால் நம்ம காலேஜில் வந்து பசங்களை அடிக்கும் போது கரஸ்பாண்ட்
பர்டிகுலராக பேரண்ட்ஸ் குரூப்பில் திட்டவர் அனுப்புகிறாரு. மாணவர்கள் குறும்பு செய்தாலோ தவறாக நடந்தாலோ வேண்டுமென்று பாடத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்தாலும் ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்தோ முட்டி போட வைத்தோ திருத்த முயல்வார்கள். சில மாணவர்கள் அடிக்கு பயந்தே பள்ளிக்கு வருவதை நிறுத்திவிட்டு ஆடு மேய்க்கவோ மாடு மேய்க்கவோ சென்று விடுவார்கள். அன்று என்னை ஆசிரியர் அடித்தது போல முதலில் வலியும் வேதனையும் இருந்தது. பின்னர் அவர் ஏன் அடித்தார் என்று யோசித்த போது நான் செய்த தவறு புரிந்தது. எனக்கு தவறுக்கு தண்டனை கிடைத்துள்ளது என்பதை நான் உணர என் தந்தையும் ஒரு காரணம். இதனால்தான் இனிமேல் எந்த தவறும் செய்யக்கூடாது என்று உறுதி எனக்குள் ஏற்பட்டது. தேங்க்யூ சார். சேர்மன் பிறந்தநாளில் வந்து எல்லாரும் புக்கு படிக்கிறோம், நானும் படிச்சுட்டு போகிறேன். அதோட நம்மளும் கேட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிடறோமான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இதை எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுமா எனக்கு தெரியல. முயற்சினாச்சும் பண்ணுவோம். அவருடைய வாழ்க்கை பாதையில் ஏதாவது கொஞ்சம் நாச்சு நம்ம அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முத்துக்காப்பட்டியிலிருந்து தினமும் 10 கிலோமீட்டர் நடந்து சென்று சேந்தமங்கலம் பள்ளிக்கு சென்று படித்து வந்தேன். பள்ளி முடிந்த பின்பு நண்பர்களுடன் நடந்து ஊர் திரும்புவது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இனிய பொழுதுபோக்காகவும் நல்ல உடற்பயிற்சியாகவும் அமைந்திருந்தது. அன்று அவ்வாறு நடந்து சென்றதுதான் இன்று நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். என் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், புகழ் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் லட்சியம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று நான் எண்ணினேன். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றது என சான்றோர் கூற்று என் உள்ளத்தில் நன்கு பதிந்திருந்தது. கலெக்டர் கனவு. நான் கல்லூரியில் பிஎஸ்சி படிப்பில் சேர்வதற்கு ஜாதி மற்றும் வருமான சான்றிதழ்கள் தேவைப்பட்டன. நாமக்கல் சென்று தாசில்தார் அலுவலகத்தில் தான் அதை பெற வேண்டும். காசு கொடுத்தால்தான் தாசில்தார் அலுவலகத்தில் விரைவாகவும் கேள்வி எதுவும் இல்லாமலும் சான்றிதழ்கள் கொடுப்பது அந்த காலத்திலே வழக்கத்தில் தான் இருந்தது. தாசில்தாருக்கோ அல்லது அவரது உதவியாளர்களுக்கோ பணம் கொடுத்து தவறான முறையில் சான்றிதழ் வாங்க நான் மறுத்துவிட்டேன். அதன் விளைவு வேண்டுமென்றே என்னை பல முறை அலைய வைத்தனர். மிகவும் தாமதமாகவே அச்சான்றிதழ் எனக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி என் நெஞ்சத்தில் முள்ளாக குத்தியது. தாசில்தார் யாருக்கு பயப்படுவார் என்று நான் அப்பொழுது விசாரித்த பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டுமே அவர் பயப்படுவார் என அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவதற்கு ஐஏஎஸ் தேர்வு வெற்றி பெற வேண்டும் என்பதையும் நான் கேட்டு அறிந்து கொண்டேன். அவ்வாறு நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பதவி பெற்று வந்து இது போன்ற தவறுகளை நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்று நான் என் மனதில் எண்ணிக்கொண்டேன். தாசில்தார் அலுவலகத்தில் பெற்ற மோசமான அனுபவம் காரணமாக ஐஏஎஸ் படிக்க எண்ணி இருந்தாலும் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தினேன். நேரத்தை வீணாக்கால் நன்று உழைத்து படிப்பில் சாதனை புரிய வேண்டும் என்று லட்சியம் கொள்ள இந்த சம்பவம் ஒரு மிக காரணமாக அமைந்தது. இருப்பினும் ஆசிரியர் பள்ளியில் என் கவனம் திரும்பியதால் எனது கலெக்டர் கனவு நிறைவு பெறவில்லை. நன்றி. இதே உரையில் நான் தொடர்ந்து வாசிக்கின்றேன். தமிழகத்தின் மிக சிறந்த கலைக்கல்லூரிகளில் ஒன்றாக அன்றும் இன்றும் விளங்கி வருகிறது இக்கல்லூரி. 1960 மே மாதம் BA பொருளாதார பிரிவில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேர்வு பெற்று அப்போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்த மைசூர் மகாராஜா கையால் தங்கப்பதக்கம் பெற்றேன். அந்த காலகட்டத்தில் தமிழகம் முழுவதற்கும் ஆந்திரா கேரளா மாநிலங்களுக்குமான ஒரே பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகம் திகழ்ந்து வந்தது. இன்னொரு பல்கலைக்கழகமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்திற்கென உடல்முறை பல்கலைக்கழகமாக இருந்தது. கிராமத்து பின்னணி கொண்ட நான் கல்லூரியில் மாநில அளவில் முதலிடம் பிடிக்க காரணமாக இருந்தது என்னுடைய லட்சிய வேட்கை தான். 1960 MA முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த நான் நண்பர்களால் மாணவர் பேரவை தேர்தலில் நிறுத்தப்பட்டேன். வெற்றியும் பெற்றேன். இதன் விளைவாக ஐஏஎஸ் அதிகாரியாக வர வேண்டும் என்கிற லட்சியத்தில் எனக்கு கொஞ்சம் கவனம் குறைந்து பொது வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. கல்லூரி மாணவர் தலைவராக பலரும் பாராட்டும்படி மிக சிறப்பாக பணியாற்றினேன். என்னை படிக்க வைக்க அவர் பட்ட சிரமங்கள் ஏராளம். எனவே அந்த பாராட்டுகளுக்கு அவர் மிகவும் தகுதியானவரே. பல ஆண்டுகளாக மழை பொழியாமல் வறட்சி ஏற்பட்டதால் நிலத்தில் சாகுபடி இல்லை. எனவே என் படிப்பு செலவிற்காக நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று வந்தார். நிலத்தின் மீது பற்று கொண்ட என் தந்தை
ஒவ்வொரு முறையும் சேர்மங்கலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் விற்பனை பத்திரத்தில் கையெழுத்து போடும் பொழுது கண்களில் நீர் ததும்ப அழுது விடுவார். நிலத்தை விற்றாலும் பரவாயில்லை, மகன் படிப்பு தடைபடக்கூடாது என்ற வைராக்கியம் கொண்டு செயல்பட்டாலும் நிலத்தை விற்கும் போது ஏற்பட்ட துக்கமும் வேதனையும் அவரால் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. போதாக்குறைக்கு ஊரிலிருந்து உறவுக்காரர்கள் எல்லாம் இருக்கின்ற நிலத்தை கவனித்துக் கொண்டு அதிலே பாடுபட்டு உழைத்தால் போதாதா, எதற்காக பெரிய மகனை மட்டும் மேலே மேலே படிக்க வைக்கிறீர்கள் என்று ஒரு மாதிரியாக பேசினார். நான் வேதனைப்படுவதை கண்ட தந்தை என்னிடம், உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ நன்றாக வருவாய், உன் கூட திறந்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் உன்னை நாடி வருபவர்களுக்கும் நல்லது செய்வாய், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ நன்றாக வருவாய் என்று கண்ணீரோடு ஆசீர்வதித்தார். செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த போது என் முழு கவனமும் படிப்பின் மீதே இருந்தது. அதனால்தான் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக தேறி தங்க பதக்கம் பெற முடிந்தது. சென்னை மாநில கல்லூரியில் என் கவனம் பொது சேவையின் மீது படிந்தது. மாணவர் தலைவராக நான் கவனம் செலுத்தி செயல்பட்ட முறை என் பின்னால் வாழ்க்கையில் நான் அடைந்த வெற்றிகளுக்கு வழிகாட்டியது என்றால் தவறில்லை. அப்போது படிப்பு முடிந்ததும் எனக்கு ஒரே சமயத்தில் இரண்டு வேலைகள் கிடைத்தன. ஒன்று, சென்னையில் புகழ்பெற்ற பெரிய நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி வேலை, மாத சம்பளம் ₹640. மற்றொன்று, கோவை பிஎஸ்சி கலைக்கல்லூரியில் பொருளாதாரத்துறையில் ஆசிரியர் வேலை, இதற்கு மாத சம்பளம் ₹245. இது போன்ற சந்தர்ப்பத்தில் அதிக சம்பளம் கிடைக்கும் வேலையைத்தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் நானோ ₹245 சம்பளத்தில் ஆசிரியர் வேலையை தேர்வு செய்தேன். ஆசிரியர் பணி மீது எனக்கு இருந்த மரியாதையே அதற்கு முக்கிய காரணம். ஒரு ஆசிரியர் அவர் சார்ந்த துறையில் நல்ல அறிவும் தகுதியும் பெற்றிருக்க வேண்டும். மாணவர்களுக்கு எளிதில் புரியும்படி அவர்களுக்கு நன்கு விளங்கும்படி கற்றுத்தர வேண்டும். கனிவும் கண்டிப்பும் ஒருங்கே கொண்டிருக்க வேண்டும். ஆசிரிய பணியில் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனிடத்திலும் தனி கவனம் செலுத்தி அவனுக்கு புரியாதவற்றை புரிய வைக்க வேண்டும். வெறும் பாடத்தை மட்டும் நடத்திடாமல் அவ்வப்போது தன்னம்பிக்கை, கடும் உழைப்பின் அவசியம், ஒழுக்க நெறிகள் போன்றவற்றையும் போதித்து மாணவர்களை நன்னறிப்படுத்த வேண்டும். அனைத்திற்கும் மேலாக மாணவர்கள் வகுப்பிற்கு விரும்பி வந்து அக்கறையுடன் கல்வி கற்கும் அளவிற்கு ஆசிரியர் இருக்க வேண்டும். அந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தது என்பதை மறுக்க முடியாது. ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு பாடம் நடத்த வேண்டும், எப்படி கனிவாகவும் இருக்க வேண்டும், கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக நான் இருக்க முயன்றேன். இதன் காரணமாக என்னிடம் மாணவர்கள் மதிப்பும் மரியாதையும் அன்பும் கொண்டிருந்தனர். என்னுடைய வகுப்புக்கும் தவறாமல் வந்தனர். கிராமத்து வாழ்க்கை. 50 வருடங்களுக்கு முந்தைய கிராம வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று மனைவி விசாலாட்சி அடிக்கடி கூறுவார். அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள். வெள்ளத்தல் பட்டி சேலத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் விவசாய கிராமம். முப்போகமும் நெல் விளையும் பூமி. வேர்க்கடலை, வெங்காயம், சோளம் போன்றவைகளை எல்லாம் அள்ளித்தரும் மண். வெள்ளத்தல் பட்டியில் ஒரு பெரிய தோட்டம், அதன் உள்ளே சிறிதாய் ஒரு வீடு. வீடுகள் ஒன்றுக்கொன்று சற்று தூரத்தில் இருந்தாலும் அந்த கிராமத்து மக்களின் மனசு மிகவும் நெருக்கமாயிருந்தது. விசாலாட்சியின் அப்பா சபாபதி கவுண்டருக்கு தொழில் விவசாயம், கூடவே கிழங்கு வியாபாரம். நாற்று நடுவது, களை பறிப்பது, தண்ணீர் பாய்ச்சுவது போன்ற எல்லா விவசாய வேலைகளும் சிறு வயதிலே விசாலாட்சிக்கு தெரியும். அவர்கள் வீட்டில் நிறைய ஆடுகள் இருந்தன. குட்டி போட்டதும் ஒரு சில ஆடுகள் இறந்து போகும். தாயில்லாத அந்த குட்டிகளுக்கு பாட்டில்களில் பால் புகட்டுவார். வீட்டில் எப்பொழுதும் கேழ்வரகு, சோழப்பூல் இருக்கும். அது தயிர் சேர்த்து கலக்கி கையில் ஊற்றுவார்கள். அதுபோல் கையிலே ஊற்றும் அவரும் வயிறு நிறைய பருகிடுவாராம். கோடை காலத்தில் அறுவடையை எதிர்நோக்கி நிற்கும் சோழ கொள்ளையில் கூட்டமாக வந்திறங்கும் குருவிகளை பரந்தல் மீது ஏறி நின்று விரட்டுவதை விருப்பமாக செய்வாராம். ஆடுகளை பராமரிப்பார், பசுகளிடம் பாசம் காட்டுவார், தோழிகளோடு வயல்களில் விளையாடுவார். தினமும் 6 கிலோமீட்டர் நடந்து நாமகிரி பேட்டையில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்திற்கு செல்வார். அப்பொழுதெல்லாம் தினமும் காலையில் தங்கள் தோட்டத்திற்கு சென்று வருவார். அங்கு பழுத்து வெடித்து கிடக்கும் வெள்ளரி பழத்தை எடுத்து வந்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவார். 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் தந்தை சபாபதி கவுண்டர் ₹170 ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அதுதான் அவருக்கு கிடைத்த முதல் வாகனம். பள்ளியில் அவர் நன்றாக படித்தார். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்றார். டாக்டர் ஆக வேண்டும் என்று கனவில் இருந்தார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதால் அவர் SSLC-யோடு அப்பொழுது படிப்பு நிறுத்திவிட்டார். குட் மார்னிங். என் காலத்தில் தான் அமெரிக்காவில் குடியேறும் எண்ணத்தில் இந்தியர்கள் அங்கே போவது அதிகமானது. பல திறமையானவர்களை நான் ஸ்பான்சர் செய்து மகிழ்ந்திருக்கிறேன். அவர்களில் நாமக்கலை சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் ஒருவர். அவரை அமெரிக்காவுக்கு அழைத்ததில் எனக்கு பங்குண்டு.
மருந்தியல் துறையைச் சேர்ந்தவராக அமெரிக்க மண்ணில் கால்பதித்த அவர் தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் முனைப்பாலும் உயர்ந்து வளர்ந்து இன்று ஒரு மகா கோடீஸ்வரராக பெருமையடைந்திருக்கிறார். இன்று அமெரிக்க வாழ் இந்தியர்களில் பெரும் பணக்காரராக அவர் இருந்தாலும் வியக்கவில்லை. சென்னையிலிருந்து அமெரிக்கா புறப்பட்ட போது என்னிடம் இருந்தது $7 மட்டுமே. இதை வைத்துத்தான் எனது பயணத்தில் செலவு செய்ய வேண்டும். மேலும் அமெரிக்காவில் எனக்கு செலவுக்கு பணம் தேவை. என்னிடம் உள்ள அந்நிய செலவாணி கடிதம் என் படிப்புக்கானது. ரிசர்வ் வங்கி என் படிப்பு கட்டணத்திற்காக ஓராண்டுக்கு $13,000 அனுமதித்திருந்தது. அது பல்கலைக்கழகத்தின் பெயரில் வழங்கப்பட்டது. JFK விமான நிலையத்திலிருந்து வேறொரு விமானம் மூலம் பிட்ஸ்பர்க் சென்றடைந்து தாமதமாகிவிட்டது. இதனால் என்னை வரவேற்க வந்த நண்பர்கள் பிட்ஸ்பர்க்கில் காத்திருந்து விட்டு திரும்பிவிட்டனர். எனவே என்னை வரவேற்க யாரும் இல்லை. நண்பர்கள் வரும் வரை பிட்ஸ்பர்க் விமான நிலையத்திலேயே காத்திருப்பது என்று முடிவு செய்தேன். நல்ல பசி, கையில் இருக்கும் $7 கொஞ்சம் செலவு செய்து ஏதாவது சாப்பிடலாமோ என்று எண்ணம் தோன்றியது. ஆனால் கையிருப்பை செலவு செய்து விட்டால் பின்னர் தடுமாற நேரிடுமே என்று நினைப்பதை தடுத்தது. வேறு என்ன செய்ய, விமான நிலையத்தில் இருந்த தண்ணீரை குடித்து பசியை மறக்க முயன்று அந்த நேரத்தில் என்னால் அதை தவிர வேறு எதுவும் செய்ய தோன்றவில்லை. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமேன் என்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப தான் எடுத்துக்கொண்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிய நம்முடைய சேர்மேன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியை இப்பொழுது நான் படிக்க விளைகின்றேன். அவர்கள் பிட்ஸ்பர்க் நகருக்கு திரும்பிவிட்டதால் இனி காலையில்தான் வர முடியும் என்று அறிந்து கொண்டேன். எனவே அந்த இரவு பொழுதை விமான நிலையத்தில் பட்டினியாக கழித்தேன். அந்த சூழ்நிலையை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். அப்போது எனக்கு பசி இருந்தது, ஆனால் அது பெரிதாக தெரியவில்லை. என் மனதில் தோன்றியது எல்லாம் இதுதான். நாம் அமெரிக்காவுக்கு படிக்க வந்திருக்கிறோம். இங்கு PhD படித்து நாடு திரும்பும் வரை எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. படிப்பில் மட்டுமே முழு கவனமும் இருக்க வேண்டும். வேறு எந்த திசையிலும் கவனம் செல்லக்கூடாது என்ற கல்வி நெருப்பு என் மனதில் சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. இந்த நெருப்பின் வேகத்தில் என் பசி தீயின் வேகம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. எந்த சூழ்நிலையிலும் நமது லட்சியத்தில் இருந்து தவறக்கூடாது. அதை நிறைவேற்றுவதில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதற்காக சோர்ந்து விடக்கூடாது. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையில் பசி தூக்கம் எதுவும் நம் முயற்சியை வளர்ச்சியை தடுக்கக்கூடாது. அதற்கு நாம் அனுமதிக்கவும் கூடாது. பிட்ஸ்பர்க் நகர விமான நிலையத்தில் அந்த இரவில் காத்திருந்த போது அமெரிக்கா பற்றிய பிரமிப்பு போய் பயம்தான் மனதை நிறுவியது. இந்த நாட்டில் நாம் எப்படி தங்கியிருந்து படிக்கப் போகிறோமோ என்ற கவலையும் எட்டி பார்த்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் எனது PhD கனவு உதறி தள்ளியது. எந்த சூழ்நிலையில் எந்த லட்சியத்திற்காக நாம் இங்கே படிக்க வந்திருக்கிறேன் என்பது என் மனதில் தோன்றியது. எனது தயக்கம் பயம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு புதிய விடியலுக்காக விமான நிலையத்தில் காத்திருந்தேன். நண்பர்கள் வருகைக்காக அனைவருக்கும் முதல் வணக்கம். இன்று நாம் நம்மளது சேர்மனுடைய பர்த்டே கொண்டாட்டத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு என்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது எனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கு விண்ணப்பம் அனுப்புவது கூட அந்த காலகட்டத்தில் ஒரு சிரமமான செயலாக இருந்தது. ஏனென்றால் விண்ணப்பம் பெற $10 பணம் செலுத்த வேண்டும். இந்த விண்ணப்பம் வாங்க $10 இல்லாததால் பல திறமை இருந்தும் விண்ணப்பம் அனுப்ப முடியாத நிலை அப்போது இருந்து வந்தது. அமெரிக்காவில் படிக்க வாய்ப்பு கிடைத்ததால் நான் மட்டும் புத்திசாலி அல்ல, என்னை போல திறமைசாலிகள் பல உள்ளனர். வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தால் அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்ததால் நான் கடும் போராட்டத்திற்கு பிறகு அமெரிக்காவுக்கு வந்தேன். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு முடிவு செய்தேன். இதன்படி அமெரிக்காவில் படிக்க விரும்புபவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் இருந்து விண்ணப்பம் வாங்கி அனுப்ப $10 கொடுத்து உதவ முன்வந்தேன். அதற்காக எனது மாத வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கினேன். இதை எதற்கு இங்கு சொல்கிறேன் என்றால், எனக்கு கிடைத்தது போன்ற வாய்ப்பு மற்ற சக தமிழர்கள் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அமெரிக்காவில் படிக்க எனக்கு வாய்ப்பு அதிர்ஷ்டமும் நண்பருக்கு உதவியது போல எல்லோருக்கும் அமைவது கடினம். எனவேதான் அமெரிக்கா வந்து கல்வி கற்க விரும்புவதற்கு என்னால் முடிந்த அளவு எப்படியாவது உதவலாமே என்று நினைத்தேன். இது போன்ற சேவை முனைப்பான்மை நம் அனைவருக்கும் வர வேண்டும்.
நமக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று இருந்து விடாமல் நம்மை போல மற்றவர்களுக்கும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அதற்காகவே இந்த நிகழ்வை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஓய்வு நேரத்தில் வேலைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அதன்படி ஒரு பெண்கள் விடுதியில் கண்காணிப்பாளர் வேலை எனக்கு கிடைத்தது. தினமும் காலையில் கல்லூரி, அங்கு எனது பிஹெச்டி படிப்பு. மாலை நேரங்களில் கல்லூரியில் ஆசிரியர் பணி, அதாவது காலையில் மாணவன் மாலையில் ஆசிரியர் என இருவேறு சூழ்நிலைகள். பிறகு இரவில் பார்ட் டைம் ஜாப், அதாவது இரவு 11 மணி முதல் 7 மணி வரை பெண்கள் விடுதியில் சூப்பர்வைசர் பணி, அது ஒரு டெஸ்க் ஜாப். இதனால் இரவு நேரத்தில் சில மணி நேரம் மட்டுமே தூங்க முடியும். சில நாட்களில் 1 மணி நேரம் மட்டுமே உறங்க முடியும். பெண்கள் விடுதியில் வேலை அதிகம் இருந்ததால் அந்த தூக்கமும் கிடைக்காது. மனைவி மகளை அமெரிக்கா அழைத்துவிட்டு வந்துவிட்டேனே தவிர அவர்கள் ஆசைப்பட்ட எதையும் செய்ய முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி இருந்தது. அந்த நெருக்கடியான நேரத்தில் என் மனைவியின் புரிந்து கொள்ளும் தன்மையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் தான் எனக்கு பெரிய பலமாக இருந்தது. தன்னுடைய நியாயமான ஆசைகளை கூட அவர் வெளிப்படுத்துவதில்லை. ஒரு முறை பிட்ஸ்பர்க்கில் தமிழ் சினிமா படம் திரையிடப்பட்டது. அங்கே இருக்கிற இந்தியர்கள் அடிக்கடி இது போல சினிமா காட்சிகள் நடத்துவது உண்டு. அது போல அன்றைக்கே ஒரு சினிமா போட்டார்கள். டிக்கெட் ஒரு ஆளுக்கு $2. அப்போதே என்னிடம் $5 மட்டுமே இருந்தது. சரி, நமக்கும் மனைவிக்கும் $4 செலவு பண்ணி டிக்கெட் எடுக்கலாம், மீதி $1 மீதி செலவுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். மனைவிடமும் சினிமாவுக்கு போக போகிறோம் என்று சொல்லிவிட்டேன். என் மனைவியும் இன்னும் சில மணி நேரத்தில் சினிமாவுக்கு போகிறோம் என்ற சந்தோஷத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் எனது நண்பர்கள் வேலுசாமி ராமசாமி இருவரும் எங்களுடன் தங்கியிருந்து படித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் கல்லூரியில் இருந்து வந்ததும் வேலுசாமி என்னிடம் தமிழ் படம் போட போறதா சொன்னாங்க. நானும் ராமசாமியும் அதுக்கு போகலாம்னு ஆசைப்படுறோம், ஒரு $5 இருந்தா கூட என்று கேட்டார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் மனைவிடம் சினிமாவுக்கு போகலாம் என்று ஆசையாக சொல்லி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நண்பர் வந்து பணம் கேட்கிறார். கையில் இருக்கிறதோ $5. நான் என்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தது. கொஞ்ச நேரம் யோசித்தேன். மனைவிடம் இதை சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் என்று சொல்லி வாழ்க்கையில் அன்றைக்கு $5 பணத்துக்கு கஷ்டப்பட்டேன். இப்போது வியாபாரம் தொழில் என்று வளர்ந்து விட்டேன். ஆனாலும் இப்போது கூட பணத்துக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வெளியில் இருந்து என்னை பார்ப்பவர்களுக்கு இவர்களுக்கு என்ன பணக்காரர்கள், இவர்களுக்கு பணப்பிரச்சனை வரப்போகிறது என்று நினைக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த அளவில் ஒரு தொழிலில் பணம் வரும்போது அதை மீண்டும் முதலீடு செய்தால் தொழிலை விரிவுபடுத்த முடியும். இதனால் தொழிலில் வரும் பணம் எல்லாம் முதலீட்டுக்கே போய்விடும். இப்படியே இது தொடர்வதால் எப்போதும் எங்களுக்கு பண நெருக்கடி இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த நெருக்கடியின் அளவுதான் மாறி இருக்கிறதே தவிர கஷ்டம் என்னவோ தொடர்ந்துதான் இருக்கிறது. திட்டமிட்ட நிதி மேலாண்மை போன்றவை மூலம் குறிப்பிட்ட காலத்துக்குள் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி விடுவேன். அதன் பிறகு அதே போல கையில் இருக்கும் பணத்தை கொண்டு முதலீடு, வங்கி கடன் என்று அடுத்த தொழில் தொடங்குவேன். இப்படித்தான் எனது தொழில்கள் அனைத்தையும் நான் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறேன். ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத பலர் ஏதோ என் வெற்றிக்கு பின்னணியில் MGRின் பணம் இருப்பதாக வதந்திகளை பரப்பினார்கள். அதில் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. இப்படி தவறாக எண்ணுபவர்கள் மீது எனக்கு வருத்தமும் பரிதாபமும் தான் ஏற்படுகின்றன. என்னுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர அதற்கு பின்னால் இருக்கிற என்னுடைய உழைப்பையும் இந்த நிலைக்கு வர நான் செய்த தியாகங்களையும் இழந்த சந்தோஷங்களையும் யாரும் நினைத்து கூட பார்ப்பது இல்லை. நமது மக்களிடம் ஒரு குணம் இருக்கிறது, ஒருவர் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டால் அதை பாராட்ட மாட்டார்கள். இந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணி இவ்வளவு பணம் சேர்த்து விட்டான் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒருவன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் அவனுக்கு பிழைக்க தெரியவில்லை என்று அதற்கும் ஒரு காரணம் சொல்வார்கள். வாழ்க்கையில் ஜெயித்தவர்களை பாராட்டும் குணம் பலருக்கு இல்லை. அந்த குணம் இருந்தால்தான் மேலும் மேலும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற உத்வேகம் வளரும். இதை சொல்லும் போது எனக்கு நண்டு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு கப்பலில் ஜப்பானியர் ஒருவரும் இந்தியர் ஒருவரும் நண்டுகளை பெட்டியில் அடைத்து வைத்து இருந்தனர். ஜப்பானியர் தனது பெட்டியை மூடி வைத்திருந்தார். ஆனால் இந்தியர் தனது பெட்டியை திறந்தே வைத்திருந்தார். ஜப்பானியருக்கு ஆச்சரியம், நண்டுகள் இருக்கும் பெட்டியை திறந்து வைத்தால் நண்டுகள் வெளியே தப்பித்து சென்று விடுமே என்று இந்தியரிடம் கேட்டார். அதற்கு அந்த இந்தியர் சொன்னார், இது இந்திய நண்டுகள், ஒரு நண்டு மேலே ஏறி தப்ப முயன்றாலும் அடுத்த நண்டு அதன் காலை பிடித்து இழுத்து விடும். இதே போல எந்த நண்டு தப்பிச் செல்ல முயன்றாலும் மற்ற நண்டுகள் அதன் காலை பிடித்து இழுத்து தள்ளிவிடும். இதனால் நண்டுகள் தப்பிவிடும் என்ற கவலை எனக்கு இல்லை என்றார்.
அப்படித்தான் இருக்கிறது இப்போது சிலரின் மனநிலை. குற்றம் குறை கண்டுபிடித்த விமர்சனம் செய்கிறார்கள். ஒருவர் என்ன நிலையில் என்ன சிரமத்தின் பேரில் வளர்ந்து இருக்கிறார் என்பதை கவனிக்க மறந்து விடுகிறார்கள். அவரை எப்படி மோசமாகவும் தவறாகவும் விமர்சிக்கலாம் அல்லது காலை பிடித்து கீழே இழுக்கலாம் என்றே சிந்திக்கிறார்கள். அதுபோல எனது கடின உழைப்பை கவனிக்காமல் சிலர் ஏதேதோ பேசினார்கள். எனது தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்துள்ள பணத்தின் ஒரு பகுதி எனது சொந்த உழைப்பில் சம்பாதித்தது. மீதி என்னை நம்பி அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதலீடு செய்துள்ள பணமும் இதில் உள்ளது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்டவர்கள் என்னை நம்பி எனது திறமையை நம்பி இந்தியா மீது நம்பிக்கை வைத்து தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை என் மூலம் இங்கே முதலீடு செய்துள்ளார்கள். தேங்க்யூ. அமெரிக்க நாட்டின் குடியுரிமையை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கின்ற இந்தியர்கள் மத்தியில் என்னை போல் வாய்ப்பு கிடைத்ததும் வேண்டாம் என முடிவு செய்தவர்கள் மிக சிலரே. நாடு, மொழி, இனம் ஆகியவற்றின் மேல் அளவற்ற பற்று கொண்ட நான் என்னுடைய கல்வி, அறிவு, ஆற்றல், அமெரிக்க நாட்டில் பெற்ற அனுபவம், தேடிய செல்வம், செல்வாக்கு போன்றவற்றை தமிழக தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்த நினைத்தேன். தூசிகள் இல்லாத வீடுகள், கழுவி விடப்பட்டுள்ள சுத்தமான சுற்றுப்புறங்கள், அழகாக வெட்டிவிடப்பட்டுள்ள பசுமையான செடிகள், பால்காரன் சத்தம், ஒளிப்பெருக்கி அலறல் இல்லாத சூழலில் மாடுகள் அடைக்காத குறுக்கே வராத சாலைகள், காற்றில் பறக்காத குப்பைகள், தண்ணீர் தேங்காத தெருக்கள், கொசுக்களை காண முடியாத அமைதியான சூழல், இவைதான் அமெரிக்க வாழ்க்கையின் அடையாளங்கள். அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களின் சராசரி சம்பளம் அமெரிக்கர்களின் சராசரி சம்பளத்தை விட அதிகம். முன்பெல்லாம் உறவினர்களையும் நண்பர்களையும் இந்தியாவில் விட்டுவிட்டு வெகு தொலைவுக்கு வந்து விட்டோமே என்ற ஏக்கம் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 35 லட்சத்தையும் தாண்டிவிட்டது. தடுத்து விழுந்தால் இந்தியர்கள் மீதுதான் விழ வேண்டும் என்ற நிலை சில அமெரிக்க நகரங்களில் உள்ளது. ஒரு சிறிய புள்ளி விவர கணக்கு இதோ. உலகில் அதிக எண்ணிக்கையில் விஞ்ஞானிகள் இருக்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கும் டாக்டர்களில் 38% பேர் இந்தியர்கள். விஞ்ஞானிகளில் 12% பேர் இந்தியர்கள். நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன ஊழியர்களில் இந்தியர்கள் 36%. தமிழ்நாட்டை போல கோயில்களுக்கு அடிக்கடி செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கமும் முன்பு அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றோ அமெரிக்காவிலேயே பல இந்து கோயில்கள் மிக அழகாக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ளன. மிக சிலரே தொழில்கள் தொடங்கி தாய்நாட்டின் வளர்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிலரில் நானும் இடம்பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு முதல் முறையாக அமெரிக்க சுற்றுப்பயணம் வந்தபோது அங்குள்ள சில பல்கலைக்கழகங்களை பார்வையிட்டார். அப்போது அமெரிக்காவில் தனியார் அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் நடத்தி வந்தன. அவை வெற்றிகரமாகவும் புகழ்பெற்றும் விளங்கியதை எம்ஜிஆர் கவனித்தார். அதே போல தமிழகத்திலும் தனியார் கல்லூரிகள் தொடங்க அனுமதித்தால் என்ன என்ற எண்ணம் அவருக்குள் ஏற்பட்டது. சுற்றுப்பயணம் முடிந்து தமிழகம் திரும்பியதும் இதை அவர் செயல்படுத்த முனைந்தார். என்னை பொறுத்த அளவில் அரசுதான் கல்வி நிலையங்களை நடத்த வேண்டும். கல்வி நிலையங்களை நடத்தும் பொறுப்பு அரசாங்கத்திடம்தான் இருக்க வேண்டும். தனியார் வசம் கல்வி நிலையங்கள் செல்லும் போது அதில் தவறு நடக்க வாய்ப்பு உள்ளது. தவறானவர்களின் கைகளில் கல்வி நிலையங்கள் சிக்கிக்கொண்டால் அதனால் ஏற்படும் விளைவுகள் மோசமாக இருக்கும். அதனால்தான் தனியார் வசம் கல்வி நிறுவனங்கள் போகக்கூடாது என்பது என் கருத்து என்று விளக்கினேன். அப்போது சிஎம் விளக்கம் அளித்தார். டாக்டர், நீங்கள் சொல்வதில் உங்கள் கருத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் சுயநிதி கல்லூரிகள் தொடங்க ஆதரவு கொடுக்க சில காரணங்கள் உள்ளன. தமிழகத்தில் குறைந்த அளவே அரசு கல்லூரிகள் உள்ளன. கூடுதல் கல்லூரிகள் தொடங்கும் அளவுக்கு அரசிடம் இப்போதைக்கு நிதி ஆதாரங்கள் இல்லை. புதிய கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கான இடம் தேர்வு செய்வது, கட்டிடம் கட்டுவது, கல்வி உபகரணங்கள் வாங்குவது, ஆசிரியர்களை நியமனம் செய்வது என்ற பல்வேறு அடிப்படை பணிகள் செய்ய வேண்டும். அதற்கான நிதி வசதிகள் இப்போதைக்கு அரசிடம் இல்லை. மேலும் நமது தேவை மிக அதிகமாக உள்ளது. அதை நிறைவேற்றும் அளவுக்கு உடனடியாக நிறைய கல்லூரிகளை திறக்க முடியாது. தமிழகத்தில் இடம் கிடைக்காத நிலையில் நமது மாணவர்கள் அருகில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் உள்ள தனியார் கல்லூரிகளை தேடி செல்கிறார்கள். இதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. வசதி உள்ளவர்கள் மட்டுமே பிற மாநிலங்களுக்கு சென்று படிக்க முடியும் என்ற நிலை உள்ளது. மேலும் நம்ம தமிழ்நாட்டு பணம் இதனால் வெளிமாநிலத்திற்கு போகிறது. மாணவர்களும் நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் அதிக பணம் கொடுத்து வெளிமாநிலங்கள் சென்று படிக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக மாணவர்களுக்கும்
உயர்கல்வி வசதிகள் தங்கள் மாநிலத்திலேயே கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். இதற்காக அவர் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை என்னிடம் அழகாக விளக்கினார். நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லவில்லை பொருள் என்ற திருக்குறளை ஏற்ப அதன்படி வாழ்ந்து காட்டிய நம் சேர்மன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கால் நூற்றாண்டு காலம் அமெரிக்காவில் பேராசிரியராக கல்வி பணியாற்றியவன் என்ற முறையில் கல்வியின் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. என் தாய்நாட்டில் சென்னையில் மிகச்சிறந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஒன்றை நிறுவி மேலாண்மை துறையில் வல்லவர்களை உருவாக்கி தர வேண்டும் என்பதே என் விருப்பமாக இருந்தது. ஆனால் சென்னையில் அதை செய்வது என்பது சரியாக அமையவில்லை. நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எனவே கிராமப்புறங்களில் ஏன் நாம் கல்வி நிலையங்களை தொடங்கக்கூடாது என்று தோன்றியது. நகர மாணவ மாணவியர் பெறுகின்ற கல்வியைப் போலவே கிராமத்து மாணவ மாணவியரும் பெற வேண்டும் என்பது என் நோக்கமாக இருந்தது. இப்போது திரும்பி பார்க்கையில் எனக்கே வியப்பு மேலிடுகிறது. பள்ளிக்கூடம், கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக், செவிலியர் மற்றும் மருந்தக கல்வி நிலையம், கல்வியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி என்று கிராமப்பகுதிகளில் நான் தொடங்கி நடத்தி வரும் கல்வி நிலையங்களை பெரும் வரவேற்பு பெற்றிருப்பது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது. நான் கல்வி நிலையங்களை தொடங்க முடிவு செய்த போது இவற்றை நீங்கள் சென்னையில் தொடங்குங்கள் என்று என் நண்பர்கள் யோசனை தந்தார்கள். சென்னையில் என்றால் விரைவில் புகழ் பெறவும் பொருளாதார ரீதியில் வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகம் என்பது அவர்களின் வாதம். எனினும் நான் நாமக்கல்லையே தேர்ந்தெடுத்தேன். நான் பிறந்த மண் அது. என் வாழ்க்கை அந்த மண்ணோடு இணைந்த வாழ்க்கை. கிராமப்புற மாணவ மாணவியருக்கு தரமான கல்வி தர வேண்டும் எனும் என்னுடைய பேரார்வம்தான் நாமக்கல்லை தேர்ந்தெடுக்க என்னை தூண்டியது. நாமக்கல்லில் ஏறுமுக வளர்ச்சிக்கு இந்த கல்வி பரவல் தான் காரணம். அந்த பரவலுக்கு என் கல்வி நிறுவனங்களும் துணை நிற்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. எங்கள் கல்வி நிறுவனங்களில் கற்ற மாணவர்கள் இப்போது உலகின் பல நாடுகளில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். தொழில்துறையிலும் முதன்மை வகித்து வருகிறார்கள். இப்போது அமெரிக்காவில் உள்ள முன்னணி கம்ப்யூட்டர் நிறுவனங்களான ஆப்பிள், டெல் போன்றவற்றில் தலைமை பொறுப்பிலும் முக்கிய பணிகளிலும் இந்தியர்கள் தான் உள்ளனர். பெப்சி கோலா தலைவர் இந்திரா நூயி, மைக்ரோசாப்ட் சத்ய நடேலா, கூகுள் சுந்தர் பிச்சை போன்ற பலர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள். நன்றி. நாமக்கல் பகுதியில் நான் கல்வி நிலையங்கள் தொடங்க உதவியாக இருந்தவர் எனது நண்பர் டாக்டர் ஸ்வைன். ஒரிசாவை சேர்ந்த இவர் அமெரிக்காவில் டாக்டர் தொழில் செய்தார். இவர் 25 லட்சம் ரூபாய் பணத்தை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவில் வைப்பு நிதியில் முதலீடு செய்தார். இந்த பணத்தை அவர் வெளிநாடு வாழ் இந்திய கணக்கில் முதலீடு செய்வதற்கு பதில் இந்திய கணக்கில் முதலீடு செய்துவிட்டார். அப்போது அவர் அல்ப்ரா நகரில் தொழில் செய்து வந்தார். அவர் என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த முதலீடு விவரத்தை தெரிவித்து இந்த பணத்தை என்ன செய்யலாம், இந்தியாவில் வேறு எங்கு முதலீடு செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டார். அந்த நேரத்தில் நான் இந்தியாவில் தொழில் தொடங்கும் திட்டத்துடன் இருந்ததால் அந்த பணத்தை அவரிடம் கடனாக கேட்டேன். அவர் விரும்பும் நேரத்தில் அந்த பணத்தை வட்டியுடன் திருப்பி தருவதாக வாக்குறுதி அளித்தேன். அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு 25 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்தார். அந்த பணத்தை கொண்டு நிலம் வாங்கி கட்டிடம் கட்டி 1994 தொடங்கப்பட்டதுதான் பிஜிபி ஆர்ட்ஸ் காலேஜ். அதன் பிறகுதான் எங்களது பிற கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. டாக்டர் ஸ்வைன் அளித்த கடன் உதவியின் மூலம் எனது முதல் கல்வி நிலையம் தொடங்கினேன். அவரது உதவியை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். பின்னர் அவரது பணத்தை அவர் கேட்ட நேரத்தில் வட்டியுடன் திருப்பி கொடுத்து விட்டேன். அன்று 3/10/2013 எங்கள் கல்வி நிலைய வளாகத்தில் அப்துல் கலாம் அவர்கள் நட்ட அரச மரம் இன்று வேகமாகவும் உயரமாகவும் வளர்ந்து வருகிறது. அந்த மாமனிதரை அந்த மரம் எங்களுக்கு என்றும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். இந்தியாவின் அந்த தவ புதல்வர் ராமேஸ்வரத்தில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என் சல்யூட். கணபதி எனும் என் நண்பரை பற்றி இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். உயர்நிலை பள்ளியில் என்னுடன் படித்தவர் கணபதி. அப்போதே புத்திசாலி. பின்னாளில் அவர் IFS எனப்படும் இந்திய அயலக பணிக்கான தேர்வு எழுதி வெற்றி பெற்று உலக நாடுகள் பலவற்றில் இந்திய தூதராக உயர் அதிகாரியாக பணியாற்றினார். பணி ஓய்வுக்கு பிறகு எங்கள் ஊர் பகுதியில் வந்து செட்டிலாகி அந்த பகுதியின் வளர்ச்சிக்கு பங்காற்றவும் மக்களுக்கு சேவை செய்யவும் விரும்பினார். அவருடைய திறமையை நான் நன்கு அறிந்திருந்ததால் ஏன் நீங்கள் வந்து என்னுடன் இணைந்து செயல்படக்கூடாது என்று கேட்டு அழைப்பு விடுத்தேன். இன்று கணபதி அவர்கள் என்னுடைய கல்வி நிறுவனங்களின் தாளாளராக சிறப்பான பணியினை ஆற்றி வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலங்களாக அவர் என்னுடன் இணைந்து செயல்படுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
சிறந்த அறிவாளி, நல்ல பேச்சாளர், அருமையான நிர்வாகி என்று பன்முக திறமையாளரான கணபதி அவர்களை நான் என் சகோதரராகவே கருதுகிறேன். என்றும் அவருக்கு என் நன்றி உரியது. இன்று வரை எனக்கு உதவியாக இருக்கும் டாக்டர் முத்து அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முக்கியமானவர்களில் ஒருவர். அவர் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநரகத்தில் சிறப்பு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அதன் பிறகு என் கல்வி நிறுவனங்களின் ஆலோசகராக இருந்து வருகிறார். அவற்றின் வளர்ச்சிக்கு அவருடைய தேர்ந்த அனுபவம் மிக உதவியாக இருந்து வருகிறது. என்னால் மறக்க முடியாதவர் என் உறவினர். பணம் தரும் சக்தி அபரிமிதமானது. இந்த சக்தியின் மூலம் பல குடும்பங்களை வாழ வைக்கவும் நல்ல காரியங்களை செய்யவும் நான் கவனம் செலுத்தினேன். இப்போதும் தொடர்ந்து அதை செய்து வருகிறேன். இன்று நான் இருக்கும் இந்த உயர்ந்த நிலைக்கு நான் மட்டும் காரணமல்ல என்பதை எப்போதும் நான் மறப்பதில்லை. என்னுடன் சேர்ந்து பலரும் உழைத்துள்ளனர். எனக்கு நல்ல உழைப்பாளர்களும் ஊழியர்களும் உறுதுணையாக இருந்தனர். நிறுவனம் வளர்ந்தது, அவர்களும் வளர்ந்தார்கள். இந்த உலகில் அனைவரும் விரும்பும் நபராக இருப்பது மிகுந்த அதுபோல எந்த ஒரு நபரையும் எல்லோரும் விரும்புவதில்லை. தனிநபரின் தேவை மன எண்ணங்களின் அடிப்படையில் எனக்கெல்லாம்
நீங்க நல்லா இருக்கணும்.